வணக்கம். புதுவையில் இன்று நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்போம். முன்னதாக தலைப்புச் செய்திகள். லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் கோட்டக்குப்பம் கடலில் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி உயிரிழந்தவர்களின் நினைவாக புதுவையில் பல்வேறு இடங்களில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இலவச அரிசிக்கு பதில் பணம் வழங்கும் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என முதல்வருக்கு மக்கள் கோரிக்கை. திட்டமிட்டபடி வருகின்ற 28ஆம் தேதி அதிமுக சார்பாக அறிவிக்கப்பட்ட பந்த் போராட்டம் நடைபெறும், மாநில செயலாளர் அன்பழகன் அறிவிப்பு. அதிமுக அறிவித்துள்ள முழு அடைப்பு போராட்டத்தை கைவிட வேண்டும், தொழில் மற்றும் வர்த்தக கூட்டமைப்பினர் கோரிக்கை. போக்குவரத்துக்கு இடையூறாக நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களுக்கு போக்குவரத்து போலீசார் பூட்டு போட்டு அபராதம். வாரிசு என்பது படமாக இருந்தாலும் சரி, பதவியாக இருந்தாலும் சரி, சர்ச்சைதான். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பேட்டி. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் கோட்டக்குப்பம் கடலில் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 6 பேர் வானூர் கோட்டக்குப்பம் அடுத்த சின்ன முதலியார் சாவடி கடலில் குளிக்கச் சென்றுள்ளனர். அப்பொழுது கடலின் சீற்றம் அதிகமாக காணப்பட்டதால் சண்முகம் மற்றும் தீபன் ஆகிய 2 மாணவர்கள் கடல் அலையில் சிக்கி மூழ்கியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்தவுடன் காங்கிரஸ் கட்சி சட்டப்பேரவைத் தலைவரும் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கோட்டக்குப்பம் போலீசாரிடம் மாணவர்களை விரைந்து தேடும் பணியில் ஈடுபட வலியுறுத்தினார். சம்பவ இடத்திற்கு வந்த மாணவர்களின் பெற்றோர்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் போலீசார் தங்கள் பிள்ளைகளை மீட்கும் பணியில் மெத்தனமாக செயல்பட்டு வருவதாக போலீசார் மீது குற்றம் சாட்டினார்கள். எனவே தங்கள் பிள்ளைகளை மீட்டுக் கொடுக்குமாறு கண்ணீர் மல்க கேட்டுக்கொண்டனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு பகுதியில் இயங்கி வருகின்ற காலாப்பட்டு இளைஞர் சமூக இயக்கம் சார்பில் 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியால் உயிர் இழந்தவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு ரத்ததான முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பெரிய காலாப்பட்டு பகுதியில் இயங்கி வருகின்ற காலாப்பட்டு இளைஞர் சமூக இயக்கம் சார்பில் 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியால் உயிர் இழந்தவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு ரத்ததான முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பெரிய காலாப்பட்டு கிராம தலைவர் மற்றும் பஞ்சாயத்தார்கள் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஷாஜகான் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இந்நிகழ்வில் 50க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் இரத்த தானம் வழங்கினார்கள். விழாவின் ஏற்பாடுகளை மன்றத்தின் நிர்வாகிகளான சப்தன், சாந்தன், முரளிதரன், அஸ்மிதன் மற்றும் பல இளைஞர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி கிராம மற்றும் நகர்ப்புற கல்வி மேம்பாட்டு நிறுவனத்தின் 19ஆம் ஆண்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது.
புதுச்சேரி கிராம மற்றும் நகர்ப்புற கல்வி மேம்பாட்டு நிறுவனத்தின் 19ஆம் ஆண்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் டாக்டர் மரியா மழலையர் பள்ளியின் 13ஆவது ஆண்டும் ஹார்ட் சிவில் விமானத்துறை பயிற்சி பள்ளியின் 12ஆம் ஆண்டும் இணைந்து நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திரளான பெற்றோர்கள், மாணவர்கள், நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பு நடன நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள். மேலும் கடந்த ஆண்டு பயிற்சி முடித்தவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. குழந்தைகளுக்கான சிறப்பு கிறிஸ்துமஸ் விழா மற்றும் அனைத்து விதமான கலை நிகழ்ச்சிகளும் ஆண்டு விழாவில் அரங்கேற்றப்பட்டது. இறுதியாக நிர்வாக இயக்குனர் சக்திவேல் நன்றியுரை கூறினார். புதுச்சேரியில் இலவச அரிசிக்கு பதில் பணம் வழங்கும் திட்டத்தை ரத்து செய்து மீண்டும் அரிசி வழங்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமியிடம் கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் 20 கிலோ இலவச அரிசி வழங்கப்பட்டு வந்தது. இதனிடையே கடந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி காலத்தில் அரிசி கொள்முதல் செய்ததில் ஊழல் நடைபெற்றதாகவும், எனவே இலவச அரிசிக்கு பதிலாக அதற்கான பணத்தை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்த அப்போதைய துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி உத்தரவிட்ட நிலையில் தற்போது வரை பணம் செலுத்தப்பட்டு வருகிறது. மேலும் பணத்திற்கு பதிலாக அரிசி வழங்க வேண்டுமென தொடர்ந்து 6 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இதனிடையே தவளக்குப்பம் பகுதியில் நிகழ்ச்சி கலந்து கொள்ள சென்றபொழுது அப்பகுதியில் உள்ள கிராம மக்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து அரிசிக்கான பணம் வழங்குவதற்கு பதிலாக மீண்டும் இலவச அரிசி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் அரிசிக்கு பதிலாக பணம் வழங்கும் போது பணம் உடனடியாக செலவாகி விடுவதாகவும், அரிசி வழங்கினால் பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவித்தனர். இதனை அடுத்து இலவச அரிசி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார். சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு முத்தியால்பேட்டை பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தலைமையில் பல்வேறு இடங்களில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 2004ஆம் ஆண்டு சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பல்வேறு இடங்களில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு இறந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மலர்தூவி கடலில் பாலை ஊற்றி அஞ்சலி செலுத்தினார். மேலும் இதில் மீனவ கிராம மக்கள், ஊர் பஞ்சாயத்தார்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சுனாமி நினைவு நாளை ஒட்டி உயிரிழந்தவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான மீனவர்கள் கடலில் மலர்களை தூவியும் பால் ஊற்றியும் அஞ்சலி செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசின் மீன்வளத்துறை சார்பில் 18ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை பின்புறம் உள்ள கடற்பகுதியில் அரசு சார்பில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் கடலில் மலர்களை தூவியும் பால் ஊற்றியும் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். தொடர்ந்து ஏராளமான மாணவர்களும் அஞ்சலி செலுத்தினார்கள். திட்டமிட்டபடி வருகின்ற 28ஆம் தேதி அதிமுக சார்பாக அறிவிக்கப்பட்ட பந்த் போராட்டம் நடைபெறும் என மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற கட்சி தலைவருமான அன்பழகன் அவர்கள் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார். அப்பொழுது அவர் கூறியதாவது, நாடு சுதந்திரம் அடைந்து சுமார் 75 ஆண்டுகள் ஆகியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசுக்கு எவ்வித அதிகாரமும் இல்லாமல் நிர்வாக ரீதியில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுபட நம் மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து பெற மத்திய அரசை வலியுறுத்தி அதிமுக சார்பில் வரும் 28ஆம் தேதி முழு கடையடைப்பு பந்த் போராட்டம் நடத்த உள்ளோம். இந்த பந்த் போராட்டம் என்பது தனிப்பட்ட அதிமுகவிற்கான போராட்டம் அல்ல. இது நீண்ட நாள் மக்களின் கோரிக்கையான மாநில அந்தஸ்துக்கான போராட்டம். நடைபெற இருக்கும் முழு கடையடைப்பு போராட்டத்திற்கு வர்த்தக வியாபார பெருமக்களும், சிறிய பெரிய கடை வியாபாரிகள், ஆட்டோ டெம்போ பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள், ஹோட்டல் உரிமையாளர்கள், நடைபாதை வியாபாரிகள் உள்ளிட்ட அனைவரும் ஒரு நாள் சிரமம் பார்க்காமல் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என அன்பழகன் கேட்டுக்கொண்டுள்ளார். அதிமுகவின் பந்த் போராட்டத்தை வழக்கம் போல் திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளர் சிவா அவர்கள் விமர்சனம் செய்துள்ளார். பந்த் போராட்டத்தால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற மாபெரும் உண்மையை கூறியுள்ளார். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருந்தபோது கண்டதற்கெல்லாம் தமிழகத்தில் நடைபெற்ற போராட்டத்தை முன்னிறுத்தி புதுச்சேரி மாநிலத்திற்கு சம்பந்தமே இல்லாத பல பிரச்சனைகளிலும் வந்து போராட்டத்தை திமுக இங்கு நடத்திய பொழுது இப்பொழுது ஏற்பட்டுள்ள அறிவுஞானம் சிவாவிற்கு அப்போது ஏற்படவில்லையா? பந்த் போராட்டத்தால் வியாபாரம் பாதிக்கப்படும் என கூறும் திமுக அமைப்பாளருக்கு யாருடைய வியாபாரம் பாதிக்கப்படும்? 10ற்கும் மேற்பட்ட மதுபான கடைகளும் 5ற்கும் மேற்பட்ட ஓட்டல் வியாபாரம் செய்து வரும் நிலையில் இந்த வியாபாரங்கள் பாதிக்கப்படுமா என சிவா அவர்கள் கஷ்டப்படுகிறாரா? பந்த் போராட்டத்தை திமுக எதிர்ப்பது மூலம் புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்தை திமுக எதிர்க்கிறதா? மாநில அந்தஸ்து பெறுவதில் திமுகவிற்கு விருப்பம் இல்லையா? மாநில அந்தஸ்து பற்றி திமுகவின் கருத்து பொய்யானதா? பந்த் போராட்டத்தை நடத்தும் அதிமுக பற்றி குறை கூற திமுகவிற்கு எந்த அருகதையும் இல்லை. எதிர்க்கட்சி தலைவராக உள்ள சிவா அவர்களுக்கு தன்னுடன் உள்ள 5 சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஒரு சேர அழைத்து ஒரு கூட்டம் நடத்த தகுதி உண்டா? ஒரே பிரச்சனையில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் வெவ்வேறு கருத்து சொல்லுவது திமுகவில் தடுத்து நிறுத்த முடியுமா?
திமுக அமைப்பாளருக்கு அதிமுகவை பற்றி பேச எந்த தகுதியும் கிடையாது. முதலில் தனது கட்சியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நல்லது. இவ்வாறு அவர் கூறினார். பேட்டியின் பொழுது மாநில துணை செயலாளர் நாகமணி, மாநில அண்ணா தொழிற்சங்க பேச்சாளர் பாபுசாமி, உப்பளம் தொகுதி செயலாளர் துரை, உப்பளம் தொகுதி தலைவர் சவரிநாதன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் அதிமுக அறிவித்துள்ள முழு அடைப்பு போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று தொழில் மற்றும் வர்த்தக கூட்டமைப்பினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். தனியார் உணவகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வர்த்தக கூட்டமைப்பினர் புதுச்சேரியில் வருகின்ற 28ஆம் தேதி மாநில அந்தஸ்தை மத்திய அரசு வழங்க வலியுறுத்தி முழு அடைப்பு போராட்டத்திற்கு அதிமுக அழைப்பு விடுத்திருக்கின்றது. எனவே வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதி விடுக்கப்பட்ட பந்த் போராட்டத்தை அதிமுக கைவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர். பண்டிகை காலம் நெருங்கி வருவதால் மக்களும் கடுமையான பாதிப்புக்கு ஆளாவார்கள், வியாபாரமும் கடுமையாக பாதிக்கும் என வியாபாரிகளின் நலன் கருதி அதிமுக மாற்று வழியில் போராட்டத்தை நடத்த முன்வர வேண்டும் என்று தொழில் மற்றும் வர்த்தக கூட்டமைப்பினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். வாரிசு என்பது படமாக இருந்தாலும் சரி, பதவியாக இருந்தாலும் சரி, சர்ச்சைதான். சீமான் பேட்டி அளித்துள்ளார். புதுச்சேரி காந்தி வீதி முத்துமாரியம்மன் கோவில் வீதி சந்திப்பு அருகில் விருட்சம் மருத்துவமனை திறப்பு விழாவில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து தொடங்கி வைத்தார். புதுவையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். புதுச்சேரி மாநில உரிமையை மத்திய அரசு பறிப்பது, பாஜகவுக்கு இணங்கி திமுக செயல்பாடுகள் இருப்பது உள்ளிட்ட பல கேள்விகளுக்கு பதிலளித்தார். புதுச்சேரி தனி மாநில அந்தஸ்து குறித்து பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், தனி மாநில உரிமையை புதுச்சேரியில் முதன் முதலில் வைத்து பேசியது நாம் தமிழர் கட்சிதான், அதன் பிறகுதான் ரங்கசாமி சென்று கடிதம் கொடுத்தார். ஆனால் புதுச்சேரியில் நீண்ட காலமாக அதிகாரத்தில் இருந்தவர்கள் இதை செய்திருக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணியில் இருந்தவர்களும் இங்கே ஆண்டிருக்கின்றனர். மாநில உரிமை என்று வரும்பொழுது நம்முடைய நோக்கம் மாஹே, ஏனாம், புதுச்சேரிக்கு வேண்டாம். இந்த மாஹே மற்றும் ஏனாமில் தமிழர்கள் போட்டியிட முடியாது. ஆனால் அங்கு போட்டியிட்டு வருபவர்கள் புதுச்சேரி மாநிலத்தின் மிகப்பெரிய துறையை எடுத்துக்கொள்கிறார்கள். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வலியுறுத்தி தொடர்ச்சியாக நாங்கள் போராடுவோம் என்றார். இந்தியாவில் உள்ள எந்த தேசிய கட்சிகளும் மாநில உரிமைகளுக்கு எதிராக நிற்கும். ஒரு மாநிலத்திற்கு தன்னாட்சி உரிமை இருக்கும் பொழுது இந்தியா எந்நாடு என்ற எண்ணம் வரும். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டே இருந்தால் கோபமும் வெறியும் தான் வரும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியா எந்நாடு என்ற எண்ணம் வராமல் இருந்ததற்கு பல காரணங்கள் உள்ளது. கச்சத்தீவு மீட்க உதவாதது, அணு உலையை நிறுவது, மீத்தேன் ஈத்தேன் எடுப்பது, காவிரி படுகையில் மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் இருக்கு என்று எடுக்க முற்படும் நீங்கள் கங்கை படுகையில் ஏன் எடுக்க மறுக்கிறீர்கள் என தெரிவித்தார். கமலஹாசன் ராகுல் காந்திக்கு ஆதரவாக இருப்பது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, பாரம்பரியமாக அவரது தந்தை எல்லாம் காங்கிரஸ் தியாகியாக இருந்தார்கள், எங்கள் குடும்பமே காங்கிரஸ் கட்சிதான், இந்த மண்ணில் அதிகமாக காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக இருந்தவர்கள்தான் அதிகம், அதனால் காங்கிரஸ் மீது ஓர் ஈர்ப்பு இருக்கும், அவரிடம் ஏன் காங்கிரஸ் கட்சிக்கு சென்றீர்கள் என்று கேட்க வேண்டும். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியில் கமல் கூட்டணி சேர்வதற்கு முன்னோட்டமாக கமலஹாசன் மற்றும் ராகுல் காந்தி சந்திப்பு உள்ளதா என்ற கேள்விக்கு அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவ்வளவு தூரம் டெல்லிக்கு சென்று ராகுல் காந்திக்கு ஆதரவாக கமலஹாசன் செயல்படுகிறார் என்றால் காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து போட்டியிடலாம் என்ற எண்ணம் கமலஹாசனுக்கு இருக்கலாம் என்றார் சீமான். நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு, நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சிக்கு ஒரே நிலைப்பாடுதான், அது தனித்து போட்டியிடுவது. யாருடனும் கூட்டணி சேர்வதற்கு எங்களது கொள்கை இடம் கொடுக்காது. எங்களுடன் சேர்வதற்கு யாரும் வரமாட்டார்கள். தனித்து போட்டியிட்டு எப்படி அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு, உலகத்தில் தனித்தனி மனிதர்கள் இணைந்துதான் புரட்சியை உருவாக்கினார்கள். தனியாக இருந்து அரவிந்த் கெஜ்ரிவாலால் வெல்ல முடியும் போது சீமானால் வெல்ல முடியாதா? இது போன்ற கேள்வியை கைவிடுங்கள். உங்களால் முடியாது என்று சொல்லுங்கள். என்னால் முடியாது என்று கூறுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. காமராஜரின் சீடன் என்று சொல்லிக்கொண்டு தற்பொழுது பாஜகவில் இணைந்த ரங்கசாமிக்கு கருத்து ஆலோசனை சொல்வதற்கு என்ன இருக்கிறது? இருக்கின்ற வரைக்கும் பதவியை தக்க வைத்துக் கொண்டு காலத்தை கடத்தி கொண்டு சென்றுவிடலாம் என்ற எண்ணத்தில் ரங்கசாமி இருக்கிறார் என்று சீமான் கூறினார். புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் கொண்டு வருவது குறித்து எழுப்பிய கேள்விக்கு, சிபிஎஸ்இ பாடத்திட்டம் தமிழனின் வரலாற்றை மறக்கவே என்று பதிலளித்தார். பாஜகவிடம் சரணடைந்து திமுக வேலை செய்கிறது. பாஜக தமிழகத்தில் ஆள வேண்டிய அவசியம் இல்லாமல் அவர்கள் நினைப்பதையெல்லாம் திமுக செய்கிறது. புதிய கல்விக் கொள்கை, இல்லம் தேடி கல்வி கொடுப்பது, ஆதார் எண்ணை மின் கட்டணத்தில் இணைப்பது உள்ளிட்ட வேலைகளை செய்து பாஜக ஆளும் மாநிலத்தை விட தமிழகத்தில் பாஜகவுக்கு RSSக்கு விசுவாசமாக திமுக செயல்படுகிறது. ராகுல் காந்தியுடன் கூட்டணி வைத்த திமுக எல்லா திட்டத்திற்கும் மோடியை அழைத்து வருகின்றனர் என்று சீமான் தெரிவித்துள்ளார். வாரிசு என்பது படமாக இருந்தாலும் சரி, பதவியாக இருந்தாலும் சரி, சர்ச்சைதான் என தெரிவித்தார். சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்திய பெண்கள்
18 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாள் அதிகாலை சுமத்ரா தீவு கடல் பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 30 மீட்டர் உயரத்துக்கு கடலில் எழுந்த சுனாமி என்னும் ஆழிப்பேரலை 14 நாடுகளில் கடலோர பகுதிகளை தாக்கியது. இந்தியா, இந்தோனேஷியா, இலங்கை, மாலத்தீவு, தாய்லாந்து, மலேசியா உள்ளிட்ட 14 நாடுகளில் கரையோரம் இருந்த 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். மேலும் 1000 மேற்பட்டவர்கள் காணவில்லை. தமிழகத்தில் சுனாமி தாக்குதலில் சென்னை முதல் குமரி வரை கிழக்கு கடலோர பகுதிகள் பாதிக்கப்பட்டது. 10000 மேற்பட்டவர்கள் இறந்துள்ளனர். தமிழகத்தில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை சுனாமி தாக்குதலில் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டனர். அதிகபட்சமாக நாகப்பட்டினம், சென்னை, கடலூர் பகுதிகளில் உயிர் பலியை தாண்டி 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களும் சேதமானது. கடலோர பகுதியில் அன்று எழுந்த மரண ஓலம் அடங்க 1000 ஆண்டுகள் காலம் ஆனது. இன்னும் துயரச் சுவடுகள் மறையவே இல்லை. என்றாலும் 18 ஆண்டுகளாக இன்றும் கடற்கரையோரம் அந்த சோக கீதம் ஒலித்து கொண்டேதான் இருக்கிறது. இன்றைக்கு சென்னை முதல் குமரி வரை கடலோரம் வசிக்கும் கிராம மக்கள் கடலில் பால் ஊற்றி பூக்களை தூவி இறந்து போனவர்களுக்காக அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் மீனவ அமைப்பினரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுடைய ஆறுதலை தெரிவித்தனர். அந்த வகையில் புதுச்சேரி கடலோர பகுதியில் மீனவ மக்கள் சுனாமியால் உயிரிழந்த தங்களின் உறவினர்களுக்கு கடலில் பால் ஊற்றியும் பூக்களை தூவியும் அஞ்சலி செலுத்தினார்கள். ஒரு சிலர் தங்களின் குடும்பத்தின் இழப்புகளை கண்ணீர் மல்க அழுது கொண்டே அஞ்சலி செலுத்தினார்கள். வெளியே வந்து பாக்கறேன், அந்த அம்மா பொங்கி எழுந்துட்டா. அப்படியே பிள்ளைங்க வளர்த்தள்ளி போச்சா காணாமனு வெளியே ஓடாந்தா தண்ணி எங்க வீட்டு அடிச்சுன்னு போகுது. எங்க அப்ப நாத்தனார் செத்து போச்சு, எங்க ஆத்தனார் பிள்ளைங்க செத்து போச்சு, எல்லாம் செத்துருது. ஒண்ணுமே கையால் ஒண்ணுமே புரியவே இல்லை. என்னால என்ன சொல்லுன்னு தெரியாத நாங்க முடிச்சு இறந்தோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட பனித்திட்டு மீனவ கிராமத்தில் சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரியில் சுனாமி இயற்கை சீற்றத்தால் உயிரிழந்தவர்களுக்கு 18ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக பனித்திட்டு கிராமத்தில் சுனாமி நினைவு தினத்தில் துணை சபாநாயகரும் நெட்டப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலு, ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் இவர்களின் தலைமையில் பனித்திட்டு கிராம பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுனாமி அலையில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றியும் மலர் தூவியும் கடலுக்கு சென்று கடலில் பால் ஊற்றியும் அஞ்சலி செலுத்தினார்கள். புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் சார் காசிமேடு சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களுக்கு கிருமாம்பாக்கம் போக்குவரத்து போலீசார் பூட்டு போட்டு அபராதம் விதித்தனர். புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் காசிமேடு சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறாக நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களை கிருமாம்பாக்கம் போக்குவரத்து போலீசார் சில நாட்களுக்கு முன்பு பறிமுதல் செய்து அபராதம் விதித்தனர். புதுச்சேரி கடலூர் சாலை பிள்ளையார்குப்பத்தில் தனியார் மருத்துவமனை இயங்கி வருகிறது. இங்கு பணிபுரியும் செவிலியர்கள், மருத்துவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் வாகனங்கள் மற்றும் புதுச்சேரி தமிழக பகுதியைச் சேர்ந்த ஏராளமான நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்நிலையில் மருத்துவமனையை ஒட்டியுள்ள சார் காசிமேடு சாலையில் இருபுறமும் மாணவர்கள், மருத்துவர்கள், ஊழியர்கள் தங்களது வாகனங்களை நிறுத்துவதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. இது குறித்து கிருமாம்பாக்கம் போக்குவரத்து போலீசார் அந்த சாலையில் வாகனங்களை நிறுத்த தடை விதித்து எச்சரிக்கை பலகைகளை வைத்தனர். இதை பொருட்படுத்தாமல் மீண்டும் 4 சக்கர வாகனங்களை நிறுத்திவிட்டு சென்றுள்ளனர். இதனால் கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கணேசன் உத்தரவின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற துணை காவல் ஆய்வாளர் ராஜமாணிக்கம் தலைமையிலான போக்குவரத்து போலீசார் விதியை மீறி நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களின் சக்கரங்களுக்கு பூட்டு போட்டு அபராதம் விதித்தனர்.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் சந்திப்பு பிரச்சாரம் நடைபயணம் மேற்கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராமங்களிலும் உள்ள அடிப்படை கோரிக்கைகளை தீர்க்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏம்பலம் தொகுதி குழு சார்பில் மக்கள் சந்திப்பு பிரச்சார நடைபயணம் நடைபெற்றது. ஏம்பலம் தொகுதி செயலாளர் பெருமாள் தலைமை தாங்கினார். மாசிலாமணி, லெனின், பக்தவச்சலம், கிருஷ்ணமூர்த்தி, புனித கணபதி, நாராயணசாமி, சசிதரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தார். மாநில குழு ராமமூர்த்தி கருத்துரை வழங்கினார். கிருமாம்பாக்கம் நான்கு முனை சந்திப்பிலிருந்து துவங்கிய பிரச்சார நடைபயணம் பிள்ளையார்குப்பம், பனித்திட்டு, நரம்பை, கரிக்கலாம்பாக்கம், ஏம்பலம், போர்க்காடு, அரங்கனூர், சேலியமேடு வழியாக சென்று குடியிருப்பு பாளையத்தில் முடிவடைந்தது. பேரணியில் பாகூர் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளில் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு முன்னுரிமை அளிக்க வேண்டும், கிருமாம்பாக்கம் செல்லும் சாலையை சீரமைத்திட வேண்டும், ஏம்பலம் தொகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் தார் சாலை, குடிநீர், தெரு மின்விளக்கு, சுடுகாடுகளில் தகடமேடை அமைத்தல், கழிவுநீர் வாய்க்காலை தூர்வாரி புதுப்பித்திட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. கோவில் திருப்பணிக்காக இந்து சமய அறநிலைத்துறையின் மூலம் வழங்கப்படும் நிதியினை பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் அறங்காவலர் குழுவினரிடம் வழங்கினார். புதுச்சேரி பாகூர் தொகுதியில் உள்ள ஸ்ரீ நவ தேவஸ்தான ஹரிஹர புத்திரன் சன்னதியில் கும்பாபிஷேக திருப்பணிக்காக புதுவை இந்து சமய அறநிலைத்துறையின் மூலம் வழங்கப்பட்ட காசோலையை பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் 15 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை கோவில் அறங்காவலர் குழுவினரிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது ஊர் முக்கிய பிரமுகர்கள், அறங்காவலர் குழுவினர், ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் வழங்கினார். 18ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு மணவெளி தொகுதி புதுக்குப்பம் கடற்கரை பகுதியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அப்பகுதி மீனவ மக்களோடு இணைந்து மெழுகுவத்தி ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். 18ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு மணவெளி தொகுதி புதுக்குப்பம் கடற்கரை பகுதியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் அப்பகுதி மீனவ மக்களோடு இணைந்து மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் பாஜக மாநில விவசாய அணி பொறுப்பாளர் ராமு, கிருஷ்ணமூர்த்தி, தக்ஷணாமூர்த்தி, புதுக்குப்பம் மீனவ கிராம பஞ்சாயத்தார் மற்றும் பொதுமக்கள், பெண்கள் என திரளானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள். புதுச்சேரி மாநிலம் பாகூர் தொகுதிக்குட்பட்ட மூ புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரியில் சுனாமி இயற்கை சீற்றத்தால் உயிரிழந்தவர்களுக்கு 18ஆம் ஆண்டு நினைவு நாள் மூர்த்தி குப்பத்தில் அனுசரிக்கப்பட்டது. மீனவ கிராமத்தில் நடந்த சுனாமி நினைவு தின நிகழ்ச்சியில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் கலந்து கொண்டார். சுனாமி அலையில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் மூ புதுக்குப்பம் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மலர் தூவியும் பால் ஊற்றியும் அஞ்சலி செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து மூ புதுக்குப்பத்தில் சுனாமி நினைவு தின தூண் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. மங்களம் தொகுதி மக்களுக்கு 2023ஆம் ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டி மற்றும் சக்கரையை அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆணைக்கிணங்க மங்களம் தொகுதி பொறுப்பாளர் செந்தில்குமரன் பொதுமக்களுக்கு வழங்கினார். மங்களம் சட்டமன்ற தொகுதியில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு அமைச்சர் நமச்சிவாயத்தின் வழிகாட்டுதலின்படி மங்களம் தொகுதி பொறுப்பாளர் செந்தில்குமரன் கிறிஸ்மஸ், புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாளை வரவேற்கும் விதமாக கடந்த ஆண்டு தினசரி நாட்காட்டி மற்றும் சர்க்கரை ஆகியவற்றை வீடு வீடாக வழங்கினார். அதன் தொடர்ச்சியாக 2023ஆம் ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டி மற்றும் சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சி மங்களம் தொகுதி ஆச்சாரியபுரம் மக்கள் சந்திப்பு அலுவலகத்தில் வழங்கி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மங்களம் தொகுதி முழுவதும் பகுதி பகுதியாக தினசரி நாட்காட்டி மற்றும் சர்க்கரை வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் PS ஆறுமுகம், துணைத் தலைவர் ஞானசேகரன், சக்திவேல், சுப்பிரமணி, இருசப்பன், செயலாளர்கள் செந்தில்குமார், அணித்தலைவர்கள் அலெக்சாண்டர், மணிகண்டன், மாவட்ட நிர்வாகிகள் பன்னீர்செல்வம், கார்த்திகேயன், குணபாலன், பரமசிவம், அர்ஜுன், கிளை நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த தந்திராயன் குப்பத்தில் 18ஆம் ஆண்டு சுனாமி தினம் அனுசரிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த தந்திராயன் குப்பத்தில் மீனவர்கள் 18ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை அனுசரித்தனர். முன்னதாக கிழக்கு கடற்கரை சாலையில் உயிரிழந்தவர்களின் புகைப்படங்கள் வைக்கப்பட்டு மெழுகுவத்தி ஏந்தியும் மலர்கள் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் ஊர்வலமாக சென்று அவர்கள் தந்திராயன் குப்பம் கடற்கரை பகுதியில் கடல் அலையில் பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தினர். இதில் தந்திராயன் குப்பம் மீனவ பஞ்சாயத்தாரர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மரக்காணம் அடுத்த கூனிமேடு குப்பம் பகுதியில் 18ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தையொட்டி மெழுகுவத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது.
கடந்த 2004 தமிழகத்தில் கடலோர பகுதிகளை புரட்டி போட்ட சுனாமி பேரலை இன்றுடன் 18 நிறைவு பெற்றது. இந்த சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் சுனாமி பேரலையால் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்துள்ள கூனிமேடு குப்பம், அழகன் குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மீனவ கிராமங்களில் உள்ள மீனவர்கள் சுனாமி பேரலையில் உயிர் நீத்த மீனவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மெழுகுவத்தி ஏந்தியும் மௌன அஞ்சலியும் செலுத்தினார்கள். மேலும் கடலில் பால் ஊற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். மேலும் சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு 19 மீனவ கிராமங்களில் உள்ள மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் சார்பில் கிராமங்கள் தோறும் நடைபெற்று வரும் அறிவராசனம் நூற்றாண்டு விழாவின் 13வது ஐயப்ப பூஜை வில்லியனூரில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் சார்பில் நடைபெற்று வரும் அறிவராசனம் நூற்றாண்டு விழாவின் 13வது ஐயப்ப பூஜை வில்லியனூர் பிரமணால் வீதியில் ஸ்ரீ கன்னிமூல கணபதி ஐயப்ப யோகம் சார்பில் நடைபெற்றது. காலை 12 அளவில் ஐயப்ப உற்சவருக்கு பால், தயிர், தேன், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், நெய் ஆகிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இப்பூஜையை நடராஜன் குருசாமி அவர்களின் மேற்பார்வையில் சீனிவாச குருக்கள், கிரி ஐயர், சதீஷ் குருக்கள் ஆகியோர் முன்னின்று நடத்தினார்கள். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதியம் சமபந்தி விருந்து அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாலை 7 அளவில் நடைபெற்ற விளக்கு பூஜையில் மின் விளக்குகள் மற்றும் வண்ண மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட வண்டியில் செண்டை மேளம் முழங்க சிறுவர், சிறுமியர், பெண்கள் என ஏராளமானோர் கையில் விளக்கு தட்டுடன் தீபம் ஏந்தி சரணம் கோஷம் முழங்க 4 வீதிகளிலும் ஊர்வலமாக வலம் வந்தனர். இதன் நிறைவாக தீபாராதனைக்கு பின் ஹரிவராசனம் பாடல் பாடப்பட்டது. இப்பூஜையில் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜியத்தின் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், குருசாமிகள், ஐயப்பமார்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஐயனின் அருட்பிரசாதம் அன்னதானமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ கன்னிமூல கணபதி ஐயப்ப யோகத்தின் லக்ஷ்மணன், ரமேஷ், மணிகண்டன், கார்த்திகேயன், கங்காதரன், குமார், ராஜி, கணேஷ், நந்தகுமார் மற்றும் உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ களம் காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு களம் காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் சபரிவாசன் விரத குழுவினர்கள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் சார்பில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜையில் ஈடுபட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் திருவிளக்கு பூஜையை முன்னிட்டு பஜனை பாடல்கள், ஐயப்பனின் 18 பாடல்கள் பாடப்பட்டது. தொடர்ந்து ஐயப்பன் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்களான பால், தயிர், தேன், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், நெய் ஆகிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதியம் சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் ஐயனின் அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய விழா குழுவினர், சபரிவாசன் விரத குழுவினர்கள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் வாடிக்கையாளர்களை கவர்ந்த டீ கடை. புதுச்சேரி பாக்குமுடையான்பேட் பகுதியில் டீ பாயிண்ட் என்ற புதிய தேநீர் கடை திறப்பு விழா நடைபெற்றது. திறப்பு விழாவை ஒட்டி வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் 1 டீ வழங்கப்படும் என மாநிலம் முழுவதும் விளம்பரம் செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று திறப்பு விழாவை தொடர்ந்து காலை முதல் இரவு வரை 1 டீ வழங்கப்பட்டது. இதனை அறிந்த மக்கள் டீ கடை நிறுவனத்தை தேடிச் செல்கின்றனர். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் பாரத் ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய் பிறந்தநாளை ஒட்டி கடற்கரை சாலையில் கவியரங்கம் உள்ளிட்ட இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்தநாள் விழாவானது தேசிய நல்லாட்சி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அவரது 98வது பிறந்தநாளை புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக பிரம்மாண்ட கவியரங்கம், கரகாட்டம், காளியாட்டம், இசை நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தொடர்ந்து முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றிய உரை நிகழ்த்தப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பலர் கலந்து கொண்டு கண்டு களித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன், ராமலிங்கம், பொது செயலாளர் மோகன்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன், அசோக் பாபு, சிவசங்கர், மாநில துணைத் தலைவர்கள் முருகன், ரவிச்சந்திரன், மாநில செயலாளர் நாகராஜன், அகிலன், ஜெயந்தி, ஜெயக்குமார், ராஜ்பவன் தொகுதி தலைவர் நாகராஜன், மாநில விவசாய அணி தலைவர் புகழேந்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, மீனவர் அணி மாநில அமைப்பாளர் பழனி, கூட்டுறவு பிரிவு அமைப்பாளர் வெற்றி செல்வம் மற்றும் பாஜக மாநில நிர்வாகிகள் 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் கோட்டக்குப்பம் கடலில் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி உயிரிழந்தவர்களின் நினைவாக புதுவையில் பல்வேறு இடங்களில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இலவச அரிசிக்கு பதில் பணம் வழங்கும் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என முதல்வருக்கு மக்கள் கோரிக்கை. திட்டமிட்டபடி வருகின்ற 28ஆம் தேதி அதிமுக சார்பாக அறிவிக்கப்பட்ட பந்த் போராட்டம் நடைபெறும், மாநில செயலாளர் அன்பழகன் அறிவிப்பு. அதிமுக அறிவித்துள்ள முழு அடைப்பு போராட்டத்தை கைவிட வேண்டும், தொழில் மற்றும் வர்த்தக கூட்டமைப்பினர் கோரிக்கை. போக்குவரத்துக்கு இடையூறாக நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களுக்கு போக்குவரத்து போலீசார் பூட்டு போட்டு அபராதம். வாரிசு என்பது படமாக இருந்தாலும் சரி, பதவியாக இருந்தாலும் சரி, சர்ச்சைதான். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ராஜ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.